அமலாக்கத்துறை தமிழகத்தில் உள்ள 5 மாவட்ட கலெக்டர்களுக்கு அனுப்பிய சம்மனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்தது. அதை விசாரித்த இருவர் நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இன்றைக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மன்களுக்கு தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த தடை உத்தரவில் அமலாக்கத்துறை இந்த வழக்கை விசாரிப்பதற்கு ஆன அதிகாரம் சந்தேகத்திற்கு உரியதாக உள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது அமலாக்கத்துறை பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால் அதற்கு அடிப்படையான ஒரு வழக்கு உரிய காவல்துறையால் பதியப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும். அமலாக்கத்துறை 4 முதல் தகவல் அறிக்கைகளை மையமாக வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த புலன் விசாரணையை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த 4 வழக்குகளும் அரசு உரிமம் பெற்ற மணல் குவாரிகளுக்கு சம்பந்தம் இல்லாதவை. தனியார் மணல் கொள்ளைக்காரர்களால் நடத்தப்பட்ட அந்த குற்றங்களை போலியாக ஒரு ஆதாரமாக வைத்துக்கொண்டு அமலாக்கத்துறை இந்த வழக்கை பதிவு செய்து தமிழக அரசிற்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் இந்த வழக்கை விசாரித்து வருகிறார்கள். அமலாக்கத்துறை தன்னுடைய பதிலில் நாங்கள் எவ்வளவு தூரம் மணல் கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சேகரித்திருக்கிறோம் என்று சொல்லி பொய்யான தகவல்களை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்துள்ளார். ஆனால் அமலாக்கத்துறை மணல் கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை விசாரிக்க அதிகாரம் இல்லை என்பதை இன்றைக்கு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. பிஎம்எல்ஏ சட்டத்தின் கீழ் ஒருவேளை அமலாக்கத்துறைக்கு இதுபோன்று மணல் கொள்ளை நடத்தப்பட்டிருக்கிறது என்று தெரிய வந்திருந்தால் பிஎம்எல்ஏ சட்டத்தினுடைய பிரிவு 66 கீழ் மாநில அரசிற்கும் உரிய புலன் விசாரணை அதிகாரிகளுக்கும், அதாவது மாநில அரசினுடைய புலன் விசாரணை அதிகாரிகளுக்கும் தகவல் தந்து அவர்களைத்தான் புலன் விசாரணை செய்ய வேண்டுமே தவிர அமலாக்கத்துறையே அந்த விசாரணையை செய்யக்கூடாது. ஒருவேளை மாநில அரசாங்கத்தால் மாநில காவல்துறையினரால் இப்படி மணல் கொள்ளை நடந்திருக்கிறது அல்லது வேறு ஏதாவது குற்றங்கள் நடந்திருக்கிறது என்று கண்டறியப்பட்டு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்திருந்தால் மட்டுமே அதிலிருந்து வந்திருக்கக்கூடிய பணத்தை முறையற்ற வகையில் பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள் என்ற அந்த கூற்றை மட்டும்தான் இடி விசாரித்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக தங்களுக்கு அதிகாரம் இல்லாத மணல் கொள்ளை நடந்ததா இல்லையா என்ற புலன் விசாரணையை இடி செய்வது, அமலாக்கத்துறை செய்வது சட்டத்திற்கு விரோதமானது என்ற வாதத்தை நாங்கள் வைத்தோம். அதில் உள்ள பொருண்மைகளை எடுத்துக்கொண்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முதல் நோக்கு வழக்காக பிரைமாஃபேசி தமிழக அரசு சூழலில் இருக்கக்கூடிய இந்த ஆதாரங்கள் போதுமானவை என்று மாவட்ட கலெக்டர்களுக்கு அனுப்பியுள்ள அந்த சம்மனை ஸ்டே செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 2 அல்லது 3 பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம். 1, சட்டப்படி அமலாக்கத்துறை இந்த விசாரணையை செய்ய முடியாது. ஒருவேளை அவர்களுக்கு இதுபோன்று குற்றம் நடைபெற்றிருக்கிறது என்று தெரிய வந்திருந்தால் அதை அவர்கள் தமிழக அரசிற்கு உரிய வகையில் சொல்லி அல்லது தமிழக அரசினுடைய காவல்துறைக்கு சொல்லி காவல்துறை தான் இந்த புலன் விசாரணையை செய்ய வேண்டும், செய்ய முடியும், அதுதான் சட்டம். அந்த குற்றம் நடந்திருந்தால் அதில் பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது என்று தெரிய வந்திருந்தால் மட்டுமே இடி அதில் வந்து வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும். அது முதலாவது சட்டம். 2வதாக நான் ஏற்கனவே சொல்லியது போல அரசு அதிகாரிகளை அழைக்கும் போது பிரிவு 52 கீழ் சம்மன் அளிக்க அதிகாரம் இல்லை. அது முறையற்ற வகையான புலன் விசாரணை. பிஎம்எல்ஏ சட்டத்தில்
பிரிவு 54 கீழ் அதிகாரிகளை, ஒரு மாநில அரசினுடைய அதிகாரிகளை விசாரிக்க வேண்டும் அல்லது அவர்களிடம் இருக்கக்கூடிய தகவல்களை பெற வேண்டும் என்றால் பிரிவு 54 கீழ் மட்டும்தான் அவர்கள் அந்த தகவல்களை கேட்டு பெற்றிருக்க வேண்டும். இது இந்த அடிப்படையான ஆதாரங்கள் மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசு தான் எங்கெங்கெல்லாம் புலன் விசாரணை செய்ய வேண்டுமோ அங்கு மட்டும்தான் செய்ய வேண்டும், மாநில அரசுக்கு உரிய அதிகாரங்களை தன் கையில் எடுத்துக்கொண்டு செய்வது மாநில சுயாட்சிக்கு எதிரானது என்ற வாதத்தையும் நாங்கள் எடுத்து வைத்தோம். அதையும் உயர்நீதிமன்றம் அடிப்படையில் ஆதாரம் இருப்பதாக எடுத்துக்கொண்டு இந்த தடை உத்தரவை வழங்கியிருக்கிறது. இரண்டாவதாக, இந்த வழக்கு பாஜக கையாளாக செயல்படும் அமலாக்கத்துறை தமிழக அரசின் மீது களங்கம் விளைவிப்பதற்காகவே செய்வது என்பது நாங்கள் சொல்லியல்ல, அவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பதில் மனுவிலேயே வெளிப்படையாக தெரிகிறது. எப்படி என்று பார்த்தால், 2016 பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட்டது. அப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் குறிப்பாக மரியாதைக்குரிய திரு அமித்ஷா அவர்கள் தன்னுடைய பரப்புரையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்தபோது ஏறக்குறைய 20,000 கோடி ரூபாய்க்கு மேல் மணல் கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று பிரச்சாரம் செய்தார். அந்த பிரச்சாரம்தான் அவருடைய அடிப்படை பிரச்சாரமாக இருந்தது. 2014 ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி 2016 தேர்தலில் 20,000 கோடி ரூபாய்க்கு மேல் மணல் கொள்ளை அடிக்கப்பட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் என்று சொல்லியிருந்த போது கூட ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. அது மட்டுமல்ல, மணல் கொள்ளை குறித்த வழக்குகள் இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநிலங்களும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதில் அரசு குவாரிகளில் நடக்கக்கூடிய கொள்ளைகள் பற்றி தமிழகத்தில் பிரச்சனையே இல்லை. ஆனால் பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் எவ்வளவு மணல் கொள்ளை வழக்குகள் இருக்கிறது என்ற பட்டியலை நாங்கள் உயர்நீதிமன்றத்திலே தந்திருக்கிறோம். அந்த மாநிலங்களில் ஈடி இல்லையா அல்லது அந்த மாநிலங்களில் ஒன்றிய அரசிற்கு அதிகாரம் இல்லையா என்பது தெரியவில்லை. அந்த மாநிலங்களில் இது போன்ற வழக்குகளை ஈடி தாக்கல் செய்யவில்லை, அது பற்றி புலன் விசாரணை செய்யவில்லை. மூன்றாவதாக, அவர்கள் கொடுத்துள்ள பதில் மனுவில் மக்களை திசை திருப்புவதற்காக, ஏனென்றால் 2024 தேர்தலை எதிர்நோக்கியுள்ள இந்த தேசம் எதிர்நோக்கியுள்ள இந்த நேரத்தில் தமிழகத்தில் எப்படியாவது அவப்பெயரை திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு கற்பித்துவிட மாட்டோமா என்ற ஒரு ஆவலில் ஏறக்குறைய 4,730 கோடி ரூபாய் வருமானம் அரசுக்கு வந்திருக்க வேண்டியது, அவ்வளவு வரவில்லை என்று ஒரு கருத்தை தங்களுடைய பதில் மனுவில் தாக்கல் செய்துள்ளார்கள். அந்த கணக்கை பொறுத்தவரை ஏறக்குறைய 2011-12 31 லட்சம் லோடு மணல் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தால். 11-12 ஏறக்குறைய 31 லட்சம் லோடுகள் விற்பனை செய்யப்பட்ட அரசாங்கத்தால் 2020-21 1.5 லட்சம் லோடுகள் தான் விற்பனை செய்ய முடிந்தது. அதற்கு காரணம் என்னவென்றால், ஆற்று மணலுக்கு பதிலாக ஈசாண்ட் என்ற மணல் அதிகமாக வரவும் மக்களிடையே ஆற்று மணலை வாங்கும் ஆர்வம் குறைந்து வெறுமனே 1.5 லட்சம் லோடுகளுக்கு மட்டும்தான் 2020-21 விற்கப்பட்டிருக்கிறது. அந்த 1.5 லட்சம் லோடுகள் பின்னால் 2021-22 80,000 லோடுகளாக மட்டுமே விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல், இந்த அடிப்படை ஆய்வு கூட இல்லாமல்
4,730 crore ரூபாய்க்கு அதாவது 27.75 lakh யூனிட்டுகள் விற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு தவறான கணக்கை தங்களுடைய பதில் மனுவில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த கணக்கில் காட்டப்படாத மணல் என்ற ஒரு தவறான பதிவை செய்திருக்கிறார்கள். ஆனால் இடியால் அதாவது இடியில் அட்ஜூடிகேட்டிங் அத்தாரிட்டி என்று ஒருத்தர் இருக்காங்க, அந்த அட்ஜூடிகேட்டிங் அத்தாரிட்டி முன்பாக இடியோடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஓஏ நம்பர் 16/2023 ஒரு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கம் கேட்ட நோட்டீஸில் இடியே ஒப்புக்கொண்ட ஒரு உண்மை என்னவென்றால், தமிழக அரசு 2021 பொறுப்பேற்ற பிறகு ஜிஓஎம்எஸ் 4 அதாவது 6/1/2022 தேதியிட்ட ஜிஓஎம்எஸ் 4 பிரகாரம் தமிழக அரசு மணல் கொள்ளையை தடுப்பதற்கு சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கழக அரசு சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது என்பதை 14 தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி தாங்கள் தாக்கல் செய்த மனுவிலேயே அதாவது இடியுடைய உயர் அதிகாரிகளுக்கு முன்னால் தாக்கல் செய்யப்பட்ட 14/10/2023 ஒரு மனுவை தாக்கல் செய்துவிட்டு, இந்த வழக்கில் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் தாக்கல் செய்த பதில் மனுவில் அவர்களுடைய மனுவிற்கு எதிரான சங்கதிகளை இடி தாக்கல் செய்திருக்கிறது. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி மட்டும் தான் காரணம் என்பதை தெளிவாக இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். எஸ் ஐ வில் டெல் ஆஃப்டர் ஃபினிஷிங். வரக்கூடிய தேர்தலில் பாஜகவினுடைய இந்த பொய் வழக்கு அதனுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டதால் பாஜகவின் மீது ஏற்கனவே கோபமாக இருக்கும் மக்களுடைய கோபம் மிக அதிகமாக இருக்கும். அது பாஜகவிற்கு மிக மிக பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். தொடர்ந்து பாஜகவினுடைய தலைவர்கள் வந்து திமுக வச்சு பேசி வராங்க, குறிப்பா இப்ப நடந்துட்டு தேர்தல் பிரச்சாரம் கூட நிறைய பேசியிருந்தாங்க, மக்கள் மத்தியில் எந்த அளவு போய் சேர்ந்து அதாவது பாஜக யாரையாவது திட்டுறாங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு மக்களுக்கு தெரியும். அதனால் பாஜக எங்களை பற்றி குறை சொல்வது ஒரு பொய்யர்கள் சொல்லக்கூடிய குறை, மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக தான் எடுத்துக்குவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிமுக வந்து ஆட்சிக்கு வந்ததுக்குள்ள அவங்க மேலே எந்த ஒரு இதுவும் நடக்கல அப்படின்றது, இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் இல்லை கூட்டணியில் இல்லை, இதுக்கு மேலே கூட்டணியில் இல்லை என்பதை வந்து அவங்க பொய்யாக வெளியே சொல்கிறாங்கன்றது அரசியல் தலைவர்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்லாம் அந்த இரண்டு பேரும் பிரிந்து இருக்கிறோம் என்பது வந்து எவ்வளவு போலியான நாடகம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்படி தான் வருவாங்க, நம்ம பார்க்க தானே போகிறோம். அரசியல் கட்சி தலைவர்கள் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செஞ்சு வழக்குகளை இப்போ வந்து அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்ற எண்ணம் எப்படி அமலாக்கத்துறைக்கு? அது அவங்க கேள்வியில ஒரு சின்ன திருத்தம், இதுவரைக்கும் அரசியல்வாதிகள் மீதுதான் வழக்கு பதிவு பண்ணுறாங்கன்றதை தாண்டி அதுதான் அதுதான் முக்கியம், எதிர்கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகள் மீது மட்டும்தான் இந்த வழக்குகளை போடுறாங்க. அதிகாரிகளை அழைத்து அவர்களை துன்புறுத்தி ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட முடியாதா, அது அதன் மேலே வழக்கு தொடர முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பண்ணுறாங்க. இப்போ அவர் முத்தையான்னு ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா, வழக்குக்கே சம்மந்தம் இல்லாத அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரிப்ளை ஸ்டேட்மெண்ட்டில் போடுறாங்க, பதில் மனுவில் தாக்கல் செய்கிறாங்க. அந்த முத்தையா என்பவர் அவர் கொடுத்த வாக்குமூலத்தை வந்து
எங்களை என்னை துன்புறுத்தி தான் அமலாக்கத்துறை வாங்கிச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது தொடர்பாக காவல்துறையில் ஒரு புகார் கொடுத்துருக்கிறாரு. அவர் மீண்டும் இடிக்கு கிட்டே போயிட்டு, இல்லை இல்லை நான் அது வந்து ரிட்ராக்ஷன் நானாக பண்ணலை, அதை திரும்ப பெற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்படி நேரத்திற்கு ஏற்றாமல் மாறி பேசக்கூடிய மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்க தான் செய்வாங்க. அது போன்ற அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து அமலாக்கத்துறை ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க. அது அவங்களுக்கு கை வந்த கலை. இடைக்கால தடை கொடுத்து 21ஆம் தேதி முழு விசாரணைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கள்கிட்ட இருக்கிற அனைத்து தகவல்களையும் உயர்நீதிமன்றத்தில் வைப்போம். எப்படி மணல் கொள்ளை அரசு குவாரிகளில் எப்படி மணல் கொள்ளை நடக்கவில்லை, எந்த முறைகேடும் நடக்கவில்லை என்பதை வந்து நாங்கள் ஆணித்தரமாக எடுத்து வைக்க தயாராக இருக்கோம். செந்தில் பாலாஜி விவகாரத்தில் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதை வந்து அவங்க திரும்ப பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தது. இப்போ தள்ளுபடி பண்ணி இன்னைக்கு பெயில் கொடுக்கல, மருத்துவ காரணங்கள் கொடுக்கல. அதாவதுங்க, பிஎம்எல்ஏ சட்டத்தில் ஒருவர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றால் இரண்டு நிபந்தனைகள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாதான் பெயில் கொடுக்க முடியும். ஒன்று, அவர் அந்த குற்றத்தையே செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையான ஒரு நம்பிக்கை கோர்ட்டுக்கு வரணும், அதுக்கான ஆதாரங்களை குற்றம் சாட்டப்பட்டவர் தரணும். இரண்டாவது, அவர் தப்பிச்சு போக மாட்டாங்க. பிரச்சனை என்னன்னா, அவர் குற்றமே செய்யலை அப்படிங்கிறத ட்ரையலுக்கு முன்னாடியே ப்ரூவ் பண்ணணும். அதே நேரத்தில் அந்த விதிக்கு வந்து ஒரு விதி விலக்கு இருக்கு. ஒருத்தர் சிக்காக இருக்கிறாரு, இன்ஃபார்மாக இருக்காரு, அல்லது பெண்ணாக இருக்கிறாங்கன்னா அந்த விதி பொருந்தாது அவங்களுக்கு. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் மருத்துவ காரணங்களுக்காக மட்டும் பெயில் கேட்டிருந்தோம். பிகாஸ் எல்லா தமிழக மக்கள் அனைவருக்கும் எல்லாருக்குமே தெரியும், கைது செய்யப்பட்ட அன்றைக்கே அவர் மிக கடுமையாக இதய நோயால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார். அதனால் மருத்துவ காரணங்களால் கேட்டோம். ஜட்ஜஸ் வந்து மருத்துவ காரணங்கள் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, நீங்கள் மெரிட்ஸில் போயிட்டு கீழே போய் கேளுங்க அப்படின்னு ஒரு நம்ம வந்து ஒரு நீதிமன்றத்திற்கு மருத்துவ பரிசோதனை உடனடியாக நமக்கு தேவை, மருத்துவ சிகிச்சை தேவை தேவையில்லாத ஜாமீன். நீங்க தாக்கல் செஞ்ச அந்த அறிக்கைகளை வந்து ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க, மருத்துவ இருப்பதன் காரணமாக கீழே போக சொல்றாங்களா? அப்படி இல்லை, இப்போ இருக்கிற சூழ்நிலையில மருத்துவ ஜாமீன் தேவை இல்லை அப்படின்றதுனால உங்களுக்கு கீழே இல்லை. அப்படி இல்லை, உச்ச நீதிமன்றம் அவருக்கு மருத்துவ ரீதியாக பிரச்சனைகள் இருக்குதுன்றதை ஏத்துக்கிறாங்க. அதை வெளியே ஜாமீனில் வந்து தான் சரி பண்ண முடியும், ஜாமீனில் வந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை சாதாரணமாக மருத்துவர்கள் மாத்திரைகள் மூலமாகவே சரி பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அது அந்த டிபேட்டுக்குள்ளே போக முடியாது. அதே நேரத்தில் இவருக்கு ஜாமீன் வழங்குவதற்கான காரணங்கள் இருக்கிறது, நாங்கள் மொத்தமாகவே டிஸ்மிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. ஆனால் ஜாமீன் வழங்குவதற்கு ஆதாரங்கள் இருக்குது, அடிப்படைகள் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொன்ன உடனே, நீங்கள் திருப்பி நீங்கள் கீழே மெடிக்கல் கிரவுண்டில் தான் கேட்டிருக்கீங்க, நீங்கள் போயிட்டு மெரிட்ஸில் கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கும் ஈடியால் தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கும் பொய்யான ஆதாரங்களை, அதாவது உருவாக்கப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் தான் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்கு. அதை மெரிட்ஸில் பெயில் கேட்கும்போது நாங்கள் சொல்லுவோம்.